நண்பர்களே, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பவா என்ற ஆகப்பெரும் இலக்கிய ஆளுமையின் இணையராகவும் இடதுசாரி சித்தாந்தத்தின் முற்போக்கு சூழலில் வளர்ந்தவராகவும் தமிழ் ஆகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளோடு கலந்தாய்வு கொண்டவராகவும் அதேபோல் தமிழின் திரையுலக அனுபவங்களோடு கலந்தாய்வு கொண்டவராகவும் சுமார் 13 நூல்களுக்கு மேல் தமிழுக்கு மொழிபெயர்ப்பை தந்தவராகவும் தனது வம்சி புத்தகத்தின் மூலமாக சுமார் 550 மேல் நூல்களை வெளியிட்டதாகவும் இதையெல்லாம் தாண்டி ஒரு சீரிய இல்லத்தரசியாகவும் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் நமது மரியாதைக்குரிய தோழர் சைலஜா அவர்கள். ஆனால் இந்த அம்சங்களில் ஒரே ஒரு துளி கூட இல்லாமல், ஒரே ஒரு சாயலும் இல்லாமல், ஒரே சுவடு கூட இல்லாமல், தன்னளவில் தன்னெழுச்சியில் தன்னறத்தில் மட்டுமே ஒரு புதுவகை நாவலை சகிதாவாக இங்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக முதற்கு அவருக்கு ஒரு பாராட்டுகளை நான் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு சாதாரணமான விஷயமே அல்ல. தமிழில் இந்த நாவலை முதல் வகை நாவல் என்று நான் நிச்சயமாக குறிப்பிடுவேன். இது சமூகக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, உணர்ந்து சொல்லப்படுகின்ற வார்த்தை. எப்படி எனில், காலம் காலமாக பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. பாரதி தொடங்கி அம்பையிலிருந்து சூடாமணியிலிருந்து தற்போது எழுதி கொண்டிருக்கக்கூடிய குட்டிரேவதி, சுகிர்தராணி, உமாசக்தி போன்றோர் அத்தனை பேருமே வந்து பெண்ணியம் சார்ந்த, பெண் விடுதலை சார்ந்த எழுத்துக்களை தொடர்ந்து எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெண்ணின் அகச்சிக்கலான உடல் விடுதலையும் சமூக விடுதலையும் தொடர்ந்து எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி அடுத்த நகர்வான பெண்ணின் 3 விடுதலையான ஆன்ம விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு நூலாகத்தான் இதை நான் பார்க்க முடிகிறது. இதுவரை இந்த நிலைப்பாட்டிலிருந்து எந்த நூலையும் நான் வாசித்ததில்லை. அதனால்தான் இந்த நூலை வந்து முதல் வகையான நூல், முக்கியமான நூல் தமிழில் என்று நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. நண்பர்களே, அதே போல இது நவீன வகை எழுத்தா என்றால் நவீன வகை எழுத்தாக நாம் இதை கொள்ள முடியாது. ஏனென்றால் நவீன வகைக்கான எந்த விதமான கூறுகளும் இதில் இல்லை. அத்தியாயத்தை கலைத்து போட்டு வாசகனை நிரழச் செய்கிற வித்தை இல்லை, குறியீட்டு நுட்பங்கள் இல்லை, புதிய எந்த விதமான வித்தைகளும் இல்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக இது நவீனத்தை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாவல் என்று மீண்டும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, படைப்பிலை கலகத்தை பற்றி சுந்தரராமசாமி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். படைப்பிலக்கியம் என்பது வேட்டை நாயின் கால்தளத்தை போடுறது என்று. அதாவது வாழ்வின் அனுபவங்களை பதுங்கி பாய்ந்து எடுத்து அதை கையாளுகிற வித்தையை தான் ஒரு படைப்பாளியை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த சூழலில் தான் இதை ஒரு வேட்டை நாயின் கால்தளம் என்று கூறியிருக்கிறார். நான் கூறுகிறேன், இந்த படைப்பு வேட்டை நாயின் கால்தளம் அல்ல, இது ஒரு யானைத்தளம் என்று. எப்படி என்றால், ஒரு அடர்ந்த காட்டிலே மூர்கமாக செல்லும் போது அந்த யானை அற்புதமாக ஒரு பாதை வகுத்து விடுகிறது. அந்த பாதையை பின்தொடர்ந்து மற்றவர்கள் போக வேண்டி இருக்கிறது. அதுபோல இந்த நாவல் வந்து புதியதாக ஒரு பாதையை வகுத்திருக்கிறது. இது எந்த வகையில் புதியதாக இந்த பாதை வகுத்திருக்கிறது என்றால், முதலில் ஒன்று, இந்த நாவல் ஒரு பெண்ணின் 3 விடுதலையான ஆண் விடுதலையை பேசுகிறது, அதில் புதியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த பெண் இஸ்லாமியத்திலிருந்து இந்து மத கடவுளை வணங்குகிறார், அதுவும் புதியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த பெண் இந்து மதத்திலிருந்தபடி வீடு பேர் அடையவும், வீடு நீங்கி திருமணம் மேற்கொள்ளவும், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சேவை செய்யவும் வீட்டை விட்டு வீடு நீங்கி செல்கிறார். இது ஒரு புதிய விஷயமா இருக்கு. அதே போல வீடு நீங்கி போகும்போது
அந்த கடவுளே அவள் வந்து வந்து ஒரு ஆதி என்ற தன்னுடைய புதிய துணை துணையோடு சொல்கிறார். இது இதுவும் புதிய விஷயமா இருக்கிறது. அதற்காக தன் கணவனே விவாகரத்தை பெற்று அந்த ஆதியோடு அனுப்பி வைக்கிறான் என்ற விஷயங்கள், இது எல்லாமே வந்து தமிழ் நாவலுக்கு புதிய விஷயம் வடிவமாக இருக்கிறதுனால தான் நான் இந்த நாவலை வந்து புது வகையான நாவல் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். நண்பர்களே, இவர்கள் எழுத்தின் மீது எனக்கு எப்போதுமே அலாதியான ஒரு ஈர்ப்பு உண்டு. அதாவது ஒரு பூ மலர்வதைப் போல குற்றம் செய்யப்பட்டவரை நீதி பரிவாக நீங்கள் ஒரு தாய் என்று போல ஒரு லயமிக்க ஒரு எழுத்து எப்போதுமே இவர்கள் எழுத்து. அந்த எழுத்தின் மீது எப்போதுமே எனக்கு ஒரு குயோசை போல புகாரிட்டு கடிந்து கொள்ளாமல் நமது குற்றங்களை பரிவாக நீதி தெரிய வைக்கும் தாய் மனசு போல இன்னொரு இலக்கம் கொள்பவைதான் இவருடைய எழுத்துக்கள். பெண்ணிய சக்தியின் புதிய அறத்தை அன்பு பரிவு அழகு ஆகியவற்றோடு துடைத்து துடைத்து ஒளிர ஒளிர இந்த நாவலை நமக்கு கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த நாவல் நான்கு களங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று, மத அரசியலை பேசுகிறது. இரண்டாவது, பெண்ணின் ஆன்ம விடுதலை பற்றி பேசுகிறது. மூன்றாவது, ஒரு ஆணின் மேன்மையான அறத்தை பற்றி பேசுகிறது. நான்காவது, அழகான ஒரு அழகியல் தன்மையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு கலடோஸ்கோப்பை திரும்பி திரும்பி நாம் பார்க்கும்போது நமக்கு புதிய புதிய தரிசனங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அதே போல தனக்கு விரும்பிய தரிசனத்தை பார்த்து கொண்டும் அளவுக்கு புதிய புதிய காட்சிகளை தந்து கொண்டே செல்கிறது இந்த நாவல். இந்த நாவலின் தன்மை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மகா சமுத்திரத்தின் தரைதளத்திலிருந்து ஒரு குமிழ் தொடங்குகிறது. அந்த குமிழ் பல நூறு மைல்கள் மேலே செல்ல 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 பெரிதாகி 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 கடல் மட்டத்தை அடையும் போது ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறும். நண்பர்களே, அப்படி இந்த கதை மிக எளிதாக தொடங்கி சுவாரஸ்யம் கூட கூடி கூடி புதிராக கிளைத்து 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 கதை வந்து ஒரு புதிர்லையான தன்மைக்கு கடைசியில் செல்கிறது. அது இந்த கதையின் ஒரு சிறப்பான அம்சமாக நான் பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, அதே போல இந்த கதையின் சாராம்சத்தை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால், ஒற்றை இதயத்தின் வாசனையை மட்டும் நாடாதே, அதன் ஆதரவில் மட்டும் வாழாதே, அங்கே தனிமை பின்னே அச்சம் கொடுக்கொண்டிருக்கும் என்று மொத்த வாழையும் நேசி அப்போதுதான் அன்பு ஊழலாய் மாறாது என்று பிரமிழ் அவர்கள் ஒரு இடத்தை சொல்லியிருப்பார். இந்த கதையின் சாராம்சம் அப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஒட்டுமொத்தமாக உலகத்தையே நேசிக்க வேண்டும், எந்த சண்டையுமே இல்லாமல் அண்டை வீட்டுக்காரர் திரும்பி கொண்டார் என்று கல்யாணத்தி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். எந்த சண்டையுமே இல்லாமல் பேச மறந்து கொண்டு அண்டை வீட்டுக்காரர் என்று சொல்லியிருப்பார் இல்லையா? அது போல அன்பு வந்து வறட்சியாகி போய்கின்ற அந்த சூழலிலே அன்பை பற்றி பிரதானமாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த நாவல். அந்த அன்பு தனி ஒருவரை நேசிக்காமல் இந்த உலகம் முழுக்க நேசிக்க வேண்டும், உலகத்தோடு பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் இருக்கிற சகிதா என்ற கதாநாயகியின் பாத்திரமும் அதே அளவில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவள் தன் ஒரே குழந்தைக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளை தன்னுடைய அன்பை விசாலப்படுத்தி காட்ட வேண்டும் என்று அவள் வீடு நீங்கி செல்ல தயாராகிறாள். இது போன்ற தி ஜானகி அம்மன் கதைகளில் சில பாத்திரங்களை நாம் பார்க்க முடியும். மரப்பசு என்ற நாவலிலே கூட அம்மனியம்மாள் என்ற பாத்திரம் தான் யாரை பார்த்தாலும் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தான் யாரை பார்த்தாலும் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும், அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரிய அவா இருக்கிறது. அதுபோல இந்த நாவலின் கதாநாயகி சகிதாவுக்கு எல்லா குழந்தைகளையுமே வந்து தன் குழந்தைகள் பாதிக்க வேண்டும், குறிப்பாக ஆர்டிசம் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சேவை செய்ய வேண்டும், எல்லா மனிதர்களும் அன்பு பாராட்ட வேண்டும், தான் வந்து வீடு நீங்கி வீடு பேர் அடைய வேண்டும் என்று விசாலமான போக்கு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, அதை தான் திரும்ப திரும்ப இந்த நாவலிலே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஒன்று, அடுத்தது பக்கத்திற்கு பக்கம் இந்த நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ மலர்ந்ததை போல நமக்கு நிறைய விஷயங்கள் மலர்ச்சியோடு நம்ம சொல்ல முடியும், நெகிழ்வு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த நாவலை முழுமையாக இந்த இடத்துல கூறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, அதை நீங்களே வாசித்து அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை மலரை பிடுங்கி நான் வாசம் புகுந்து விட்டு உங்களுக்கு அந்த வாசம் எட்டுமென்றால் அது வந்து சாத்தியமே இல்லை, நீங்களே அந்த ரோஜா தோட்டத்துக்கு வளம் வந்து அந்த வாசத்தை பருகிக்கொள்ள வேண்டும் என்பது
அந்த நாவலை முழுமையாக வாசித்து அனுபவிக்க வேண்டும் என்று நான் மிக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. அதே போல இந்த நூலிலே முக்கியமாக நான்கு பாத்திரங்களை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். ஒன்று, இந்த நாவலின் கதாநாயகி சகிதா. இரண்டாவது, சகிதாவின் கணவன் நாசிம். மூன்றாவது, அவருடைய பின்னால் வருகிற துணை, ஆன்மீக துணை இசக்கியல் என்கிற ஆதி. நான்காவதாக, சகிதாவின் 18 வயது பெண் அமீரா. இவங்க இந்த நான்கு பாத்திரங்களும் ஒன்றை ஒன்று விஞ்சக்கூடிய அளவுக்கு அற்புதமாக விசால போக்கான மனப்பான்மையை கொண்டு விளங்குது நண்பர்களே. அதை திரும்ப 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 ஒவ்வொரு பக்கமும் வாசிக்க வாசிக்க ஒரு புதிய புதிய அனுபவத்தை நமக்கு தருவதாக இருக்கிறது. அதாவது இந்த நாவலில் எந்த பக்கத்தில் அன்பு திரும்ப கிடைத்து கிடைத்து வந்து கொண்டே இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, புதிய புதிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இங்க சாந்தமா சேச்சி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. சகிதாவுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை பிறந்த பின்பு அந்த சகிதாவை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, தாஜியா இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த சகிதாவை பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த சேவை மனப்பான்மையும் அவங்க கவனிச்சுக்கிற நுட்பமான விதமும் வந்து நம் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய கர்ப்ப வாசனை வருவது போன்ற, ஒரு குழந்தை வாசனை வருவது போன்ற ஒரு அற்புதமான அந்த வாசத்தை விசிறிக்கிட்டு இருக்கிறார் நாவல் வழியாக என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதை என்ன கேட்டால், அந்த மருத்துவ குறிப்பு வந்து எல்லா பெண்களுக்குமே, பிரசவம் ஆன எல்லா பெண்களுக்குமே அந்த மருத்துவ குறிப்பு பயன்படுற வகையில் ஒரு பெரிய மருத்துவ பட்டியலை ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. மூலிகை மருத்துவத்தை கொடுத்த பட்டியலை ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி பல்வேறு தளங்களில் இயங்கிட்டே போகுது இந்த நாவல். அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னை நெகிட வைத்த, என் நூல் மலர வைத்த ஏராளமான விஷயங்களை இங்க சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு சில பகுதிகள் மட்டும் இந்த இடத்துல தொட்டு போகலாம் நான் நினைக்கிறேன். அதாவது பாலியத்திலிருந்தே ஐந்து வேளை தொழுகை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்த சகிதாவுக்கு பாலியத்திலிருந்து இந்து மத கடவுள் மீதான பற்று அதிகமாக இருக்கிறது. அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறாரு, கடவுளுக்கு மதம் இல்லை என்று சொல்லி வளர்க்கிறார். அது வந்து இன்னும் ஊக்கமாக போயிடுது அவங்களுக்கு. அந்த பண்பாட்டிலே வளர்ந்தவர்களுக்கு திருமணம் ஆயிடுது சகிதாவுக்கு. சகிதாவுக்கு திருமணம் ஆன உடனே மாமியார் வீட்டுக்கு வந்து அங்கே தன்னுடைய விக்கிரகங்கள்லாம் எடுத்து வந்துடுறாங்க. அது கிருஷ்ணன், ராமன் இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் எடுத்து வந்து வச்சு அந்த நாசிம் தன் கணவர்கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இந்த விக்கிரகங்களை வணங்குறேன், இது வணங்காமல் இது இல்லாமல் எனக்கு விடியே விடியாது, அதனால் நீங்கள் இதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி சாகிதா தன் கணவர்கிட்ட கேட்குறேன். அப்போது நாசிம் சொல்கிறாரு, அவர் கணவர் அவ்வளோ விசால போக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது, ஒரு வழிபாடற்று ஐந்து வேளை தொழுது நடத்துகின்ற இந்த இடத்துல வந்து அந்த விசால போக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் உனக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு கப்போர்டு வச்சு நீ வழங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அனுமதி கொடுக்குறார். ஆக இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மத கட்டுடைப்பை நிகழ்த்துகிறார் எழுத்தாளர். இதை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி மத கட்டுடைப்பை நிகழ்த்துகின்ற இடம் ஏராளமாக இருக்கிறது நண்பர்களே. அதே போல அடுத்து என்ன ஒரு நிகழ்வான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகிதா குடியிருக்கிற அடுக்ககத்திலிருந்து கீழே ஒரு குடியிருப்பு இருக்கு. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாதனால் அவங்க வந்து ஒரு டெஸ்ட்ல போய் ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறாங்க. அந்த குழந்தையை வந்து முதல்ல பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த குழந்தையை தத்தெடுத்துறாங்க. தத்தெடுத்த பிறகு அந்த டிரஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து, இல்லையே இது வந்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை, இந்த குழந்தை வந்து வேற குழந்தை எடுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையின் பார்வையும் அந்த குழந்தையின் கண்களும் வந்து அந்த குழந்தையை திருப்பி கொடுக்காமல் தானே இல்லை நாங்களே வளர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து குழந்தையை அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தை விஷ்ணு அந்த குழந்தை பேரு. அந்த குழந்தையோடு வந்து சகிதா வந்து ரொம்ப இணக்கமாகி விடுகிறாள். அடிக்கடி பார்ப்பதும் அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய கரிசனமான வாஞ்சி பார்த்து பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போய் அந்த குழந்தையோட பழகி 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 இறுதியில் வந்து ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளுக்கும் தான் தாயாக வேண்டும், தான் சேவை புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. இது வந்து ஒரு ரெண்டாவது நெகிழ்வான விஷயமா தெரியுது. அதே போல மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ஞான மரபினை வெளிநாட்டிலிருந்து அழகழக பகிர்ந்து கொண்டிருக்கிற இசக்கியல் என்கிற ஆதி, அவர் வந்து நுகர்வு வழியாக
ஒரு தொடர்பு கிடைக்குது யாருக்கு சகிதாவுக்கு அந்த அந்த ஞான மார்க்கத்தில் ரொம்ப மூழ்கி போய் தான் வந்து லைத்து போயிடுறாங்க சகிதா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல நான் வந்து வீடு தன்னுடைய ஆன்மீக நண்பர் இருக்காங்க அவங்களோட நான் பெங்களூர் போய் தீட்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு குருவுக்கிட்ட போய் தீட்சை வாங்கிறாங்க தீட்சை வாங்கின பிறகு இன்னும் ஒரு தெய்வீக நாடி அதிகமாக ஓட தொடங்கிடுது ஒரு புயல் அதிகமாக அடிச்சுட்டே இருந்தால் கூட கடிகாரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தா கூட தன்னுடைய ஆன்மீக நாடி மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது சகிதாவுக்கு மனசுக்குள்ளார அது மாறுறதே இல்லை ஆக இப்போ என்ன முடிவு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தீட்சை எடுத்தாச்சு இந்த வீடு நீங்கி போகிறேன் நான் வெளியில் போக போகிறேன் வெளியில் போய் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக சேவை செய்யணும் அதே போல் நான் வீடு போய் அடையணும் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப போகிறாங்க அப்போது கடைசியில் இந்த முடிவு வந்து தெரிவிக்கிறாங்க இந்த முடிவு தெரிவித்த உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் தன்னுடைய மாமியார் ஜரீனா என்பவரும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அந்த கடுமையான எதிர்ப்பு சாதாரணமாக இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு அந்த அந்த அம்மா என்ன சொல்வது ஜரீனா தன்னுடைய மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து வீட்டு விட்டு போங்க ஆனால் தலாக் எடுக்கக்கூடாது குலாக் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலாக் எடுத்துட்டு போனால் என்ன என்ன அர்த்தம்னாக்க அவங்களே வந்து இவங்க வந்து அந்த சொத்துல எந்த பாத்தியமும் கிடையாது ஆனால் குலா கொட்டு போனாக்க எதுவுமே இல்லை தானே விலகி போயிட்ட மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற போக்குல வந்து குலா கொட்டு போன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்றாங்க குலா கொட்டுட்டு உயிர் புன்னகையோட ரொம்ப எளிதாக வந்து கடந்து வந்துடுறாங்க எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சுட்டு வந்துடுறாங்க சகிதா அப்படி ஒரு பாத்திரமா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் இது ரொம்ப நெகிழ்வான இடமா இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மரணம் பிடிச்சிடுச்சு சாத்தான் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க தங்கச்சி எல்லாம் போய் இவங்களுக்கு வந்து மந்திரம்லாம் ஓதி ரொம்ப பிரச்சனை பண்ணி விளாட்டா பண்றாங்க ஆக அதுல இருந்தும் விலகி இதுல இருந்தும் விலகி ரொம்ப இறுதியா முடிவோட வந்து நான் வந்து வீடு நீங்கி வெளியில போய் தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அப்ப வந்து கடைசியில் என்ன பண்றாங்க இவங்க விவாகரத்து செய்யணும்ன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க விவாகரத்து செய்துட்டு இந்த வீடு நீங்கணும் அப்படிங்கிற முடிவு வந்த பிறகு தன் ஒரு பெரிய ஒரு பௌர்ணமி நாளில் தன்னுடைய ஆன்மீக நண்பர்கள் புடைசூட எல்லா முன்னிலையிலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க விவாகரத்து குறித்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அதாவது விவாகரத்துக்காக அவங்க முடிவு பண்றாங்க அந்த விவாகரத்துக்கு விவாகரத்தின் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாசிம் வந்து ஒத்துக்கிறார் நாசிம் வந்து மனம் வந்து ஒத்துக்கிறார் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் மிக ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன மறுபடியும் ஒத்துக்கிட்ட பிறகு மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க விவாகரத்து வாங்கிறதுக்காக தன்னுடைய மகள் 18 வயது மகள் அமீராவிட்ட போய் கேட்குறாங்க அமீராவும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்னை வந்து புரியலோடு தான் வளர்ந்துருக்க அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எல்லாருக்கும் அம்மா எனக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப விசாலமான போக்கோடு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க யாரு அமீரா தன்னுடைய மகள் அமீராவோ ஆக அமீராவோ ஒத்துக்கிட்டாங்க தன்னுடைய கணவனும் ஒத்துக்கிட்டாரு அப்ப அந்த சூழ்நிலையில அடுத்த விவாகரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்காக தயாராக வராங்க எதுக்கு விவாகரத்து வாங்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்பு அவர்கள் படுக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்வை ரொம்ப அழகாக வந்து நாகரிகமாகவும் அழகாகவும் உன்னதமாகவும் சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியும் கேட்டீங்கன்னா அவங்க மனதளவுல எந்த விதமான சிக்கலோ பிரச்சனைகளோ வெறுப்போ எதுவுமே இல்லை ஆனா தன்னை ஒரு பிரபஞ்சத்தின் அழைப்பு அழைத்து கொண்டே இருக்கிறது அது மட்டும்தான் அங்க பிரச்சனைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ விவாகரத்து வாங்கறதுக்காக தன்னுடைய எல்லாருமே வந்து கார்ல கூட்டிட்டு போறாங்க யாரு ரெண்டு பேருமே போறாங்க சகிதா நாசின் நண்பர்கள் எல்லாருமே போறாங்க போயிட்டு நீதிமன்றத்துக்குள்ள போகும்போது கையை பிடிச்சி கட்டிக்கிட்டே போறாங்க யாரு சகிதா விவாகரத்து வாங்கும் போது அப்போ நீதிமன்றத்துக்குள்ள போய் விவாகரத்து வழங்குவதற்காக நாசின் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லோருக்கும் சொத்து காரு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி இவளுக்கு நான் சகிதாவுக்கு பிற குழந்தைங்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்குது ஆன்மீகத்தில் போகணும்னு ஆசை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் மனமுட்டு விவாகரத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே விவாகரத்து கிடைக்குது விவாகரத்து முடிஞ்ச உடனே தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்க
சாட்சி கையொப்பமிடுறாங்க. சாட்சி கையொப்பமிட்டு அந்த பேனா முனையை உடைக்கிறார்கள் நண்பர்களே. சாட்சி கையொப்பமிட்டு அதாவது தன்னுடைய வழியை அங்கங்கே அங்கங்கே அந்த வழியை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வழி உணரும் மனிதர்களை ஆங்காங்கே ஆங்காங்கே இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த நாவலில். அதுதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா தெரியுது. அதே அப்புறமா முடிஞ்ச உடனே அங்கேருந்து வெளியில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆதியோடு சகிதாவை காரில் ஏற்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். நண்பர்களே நண்பர்களே, அதாவது அன்பாளர்கள் அத்தனை பேருமே விடைவிடாது வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாவல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.